இந்த மாதிரி இடங்கள் வரும்போது ஃப்ளாஷ்பேக் போகாமல் இருக்க முடியல எனக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாமே ரொம்ப பொடியனங்களாக வந்து 4 வயசு 5 வயசில் பார்த்தேன் நான். அவங்க சூர்யாவுடைய பாட்டி ஊரில் இங்கே எல்லாருமே ஒரு 4 வயசு 5 வயசில் புளிய மரம் ஏறி புளிங்க அடிப்பானுங்க, புகையில காடுகளை சுற்றுவானுங்க, வாழத்தோப்பில் சுற்றுவாங்க, ஒரு 60 அடி ஆழத்துக்கு கிணத்துக்குள்ளே வந்து குதிச்சு நீச்சல் அடிப்பானுங்க, மாதம்பட்டிக்கு போய் நொய்யல் ஆற்றில் மீன் பிடிப்பானுங்க. இந்த மாதிரியாக விளையாடின பசங்க அப்போ வாலிபுரம் போகும்போது ஒருத்தர் லயோலா காலேஜ் போய் போராடி பிகாம் டிகிரி வாங்கிட்டு உட்காந்துருக்கிறார். யார்? சூர்யா தான். ஆனால் நான் தான் டிகிரி வாங்கினேன், நீயாவது என் பரம்பரையில் ஒரு டிகிரி வாங்கின கெஞ்சி கூத்தாடி பிகாம் டிகிரி வாங்கி வயிற்றில் பால் வார்த்தார் அவர். அதுக்கப்புறம் வந்து பிஎன்டி ஒரு கம்பெனியில் யாரோட பையனே சொல்லாமல் வந்து ஆஃபீஸில் போய் மிதியெல்லாம் எடுத்து போட்டு ரூமில் ஆஃபீஸ் ரூமில் பெருக்கின இளைஞன். ஆஃபீஸ் ரூமில் பெருக்கி 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா யாருன்னு சொன்னானா, எங்கள் அப்பா அட்ரஸ் என் வேலைக்கு தேவையில்லைன்னு சொல்லி வேலை பார்த்து 50 சோழிங்கிற வரைக்கும் மோட்டர் பைக்கில் லக்கேஜெலாம் அந்த வீட்டு போய் காலையில் 4 மணிக்கெல்லாம் வந்து ஹார்வெல கொண்டு போய் லக்கேஜத்தை ஏற்றிவிட்டு அப்படி பிஎன்டியில் வேலை பார்த்த ஒருவன் நடிகனாகி விட்டான். எனக்கு கற்பனையே பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இன்னொருத்தன் பிங்ஹாம்டன் போய் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படித்தான், அம்மா பிடிவாதமாக இங்கே இந்தியாவுக்கு தான் வருவேன் சொல்லி அவனை வந்து நடிகனாகிட்டான். இந்த 2 பொடி பசங்களும் திருப்பூரில் வந்து எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் பண்ணுறேன், நெட்டிங்ஸில் வேலை பார்க்குறேன்னு பார்த்து அங்கேருந்து இங்கே ஒடியாந்துட்டானுங்க. இப்போ அவன் வந்து ட்ரீம் வாரியர்ஸ் முதலாளியாக இருக்கானுங்க. எனக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா, மணிரத்னம் சாரை சொல்கிற மாதிரி உங்கள் படங்கள்னா பேசணும், நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். இன்னைக்கு நீங்கள் திரைப்படத்துறையில் வந்து மாயா படம் எடுத்தீங்க, ஜோக்கர் எடுத்தீங்க, இப்போ கஸ்மோரா பண்ணியிருக்கீங்க, பெரிய முறிய விஷயம்தான். எந்த சூழ்நிலையிலும் நிலை தவறாமல் மண்டைக்குள்ளே வெற்றியை ஏற்றிக்காமல் 10 வருஷத்துக்கு முன் கேட்டால் ட்ரீம் வாரியர்னு படம் எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாக்கு பிடிக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, 40 வருஷம் தாக்கு பிடிச்ச கம்பெனிலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் 10 வருஷத்துக்கு கேட்ட உங்கள் பேர் இருக்கணும், எத்தனை வெற்றி பெறீங்க, எவ்வளோ கோடி சம்பாதிக்கணும். அடுத்த விஷயம், அடக்கம் வேணும், நிதானம் வேணும், நல்ல சப்ஜெக்ட் தலைப்பட்டு நல்ல டைரக்டர் பிடிச்சி பக்காவாக படம் எடுத்து முறையான தேதி பார்த்து ரிலீஸ் பண்ணுவோம். அது இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் ஞானவேல் வந்து எங்கள் வீட்டில் இன்னொரு பிள்ளை தான், நான் பெறாத ஒரு பிள்ளை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவுடன் சாப்பிட ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு வந்தார். என்னையா பேட்டி எடுக்க போகிறேன்னு இல்லை, ஹெல்த்தை பற்றி அப்படின்னா, ஹெல்த்தை பற்றி பேட்டி சொல்கிறத விட ஹெல்த்தியாக ஹெல்த்தை பற்றி நான் எதாவது பண்ணும்போது வந்து எடுக்கலாம்னு சொல்லி, நான் எப்பவுமே 4 மணிக்கு எழுந்திருக்கிற ஆள், இப்பவும் 4 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். 4 மணிக்கு எழுந்துட்டு 4:30 ஒரு ஆரம்பித்து ஒரு 3/4 மணி நேரம் யோகா பண்ணுவேன். பாடியெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத் ஆனதுக்கப்புறம் 5 மணிக்கு கிளம்பி போட்டில் போய் 5:30 to 6:30 வாக்கிங் பண்ணுவேன். இது வந்து ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி பீச்சில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஞானவேல் வந்து விகடன் வேலை பார்க்குறாரு. சார் பேட்டின்னா அப்புறம் அங்கேயே வந்து எடுத்துக்கலாம் சார்ன்ட்டு அப்போ நான் ஜாக் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாக் பண்ணிட்டு இருக்கும்போது கூடையே ஓடி பரிதாமல் கூடையே ஓடி வந்து பேட்டி எடுத்தவர். அதுக்கப்புறம் காலங்கள் மாறி ரொம்ப, அதாவது அது அவர் புறப்பட்டு வந்த வாழ்க்கை புறப்பட்ட இடத்துல வச்சிங்கன்னா கற்பனை பண்ண முடியாது. அப்படி புறப்பட்ட இடத்துலேருந்து இன்றைக்கி அவர் உயர்ந்த இடம் வந்து கடுமையான உழைப்பு, சத்தியத்தை கடைபிடிச்சு வந்திருக்கார். இன்றைக்கி வந்து அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா தலையாக இருக்கலாம், ஆனால் அந்த மூளையாக இருந்து உடம்பாக இருந்து அத்தனை வேலைகள் செய்கின்றவர் ஞானவேல். எதையுமே வந்து ஒரு தடவைக்கு 10 தடவை வந்து யோசனை பண்ணி தெளிவாக பண்ணக்கூடிய ஆள். என்னை பற்றி சமீபத்தில் ஒரு புத்தகம் ஒன்று, சிவகுமார் என் மாண்டன் ஒரு புத்தகம் இருந்துச்சு, அதில் வந்து யாருமே புகழ் உரையிருக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டு என்னோடு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் பழக்கப்பட்டவங்க மட்டும் கட்டை எழுதுங்கன்னு சொல்லும்போது ஞானவேல் கட்டை எழுதியிருக்கார். பேரன்பும் பெரும் கோபமும் உள்ள ஐயா அவர்கள்னு என்னை பற்றி எழுதியிருக்காரு. பெரும் கோபமும் ஏன் எழுதுனேன்னு சொன்னோம்னா, ஒன்றும் இல்லைங்க, கார்த்திக் கல்யாணம் கோயம்புத்தூர் நடந்துச்சு, ஒடிசாவில் 3 காலம் வந்து மடக்கி தடக்கி தமிழ்நாட்டுக்கு எல்லா ரசிகர்களும் வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு 2 பக்கமும் தட்டி வச்சுட்டாங்க, விளம்பரம் வச்சுட்டானுங்க. பக்கத்தில் வந்து இஏ தியேட்டரில் ஒரு இந்தியாவிலேயே பெரிய ஒரு டாக்டர் வீட்டு கல்யாணம் நடக்குது, அந்த டாக்டர் வீட்டு கல்யாணத்துக்கு பையன் பொண்ணுக்கு தட்டி வைக்கலாம்னு இடமே இல்லை. இப்போ ஜாட மாடையாக வந்து தகவல் வருது, என்னையாது நாங்கள் தானே காசு கொடுத்து கல்யாணம் பண்ணுறோம், எங்கள் மண்ண எங்களுக்கு முன்னாடி வைக்கிற ஒரு தட்டி வைக்கிற இடம் இல்லாமல் எல்லோரும் ஆக்குபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ஃபீல் பண்ணால் தெரிஞ்ச உடனே நான் ஞானவேல் கூப்பிட்டு பிச்சிடுவேன், நான் பிச்சிடுவேன், ஒரு பேனர் கூடாது, மொத்தமாக குத்தை கட்டிக்கணும், கோயம்புத்தூர் போகிறான் நீங்கள்,
அவன் இந்தியாவில் வந்து எத்தனை உயிரை காப்பாற்றுற டாக்டர் தெரியுமா? அவர் வீட்டு பையன் கல்யாணத்துக்கு வந்து இப்போ தட்டி வைக்க முடியாமல் பண்ணிக்க என்ன நினச்சிக்கிங்க, அரை மணி நேரத்துக்கு கூட தட்டி எதுவுமே இருக்கூட ஞாபகம் வச்சுக்கொஞ்சம் மிரட்டி அதுக்கப்புறம் அந்த டாக்டருக்கு இடம் வைக்க பண்ண உடனே அந்த வேலையை செய்து கொடுத்து அந்த டாக்டர் மரியாதை பண்ணியவன் நானவேல். அந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட ஒரு மனிதன் இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு பூஜைக்கு நான் தான் போயிருந்தேன். அவருக்கு பெரியாருடைய கட்சி சேர்ந்தவர் இருந்தால் கூட மற்றவங்களுடைய உணர்ச்சியை மதிக்கக்கூடியவர். அந்த தயாரிப்பாளர் கேட்டாங்கனுக்காக 4:30 மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பூஜை இப்போ போட்டவங்க முக்கியம் கூட பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படின்னு இருக்கான். ஒரு படம் எடுக்கும்போது தெளிவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக ஒரு படத்தை எடுத்து அது இந்த மாதிரி விவரமான தெளிவான ட்ரீம் பார்க்கெட்டாக சேர்ந்து படத்தை ரிலீஸ் பண்ண போகிறார். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று எல்லோரும் உலகப் பொருள் பெற வாழ்த்துக்கின்றேன். நன்றி, வணக்கம்.